நிமிடங்களில் நார்லாவிய செய்திகள். நெனோ நைதர்சன் சேதன திரவ உர பாவனையின் அறிமுக நிகழ்வு கிளிநொச்சி வன்னேரிக்குளம் பிரதேசத்தில் இடம்பெற்றது. பரந்தன் கமநல அபிவிருத்தி திணைக்களம் இதனை ஏற்பாடு செய்திருந்தது. இந்தியாவிலிருந்து வருகை தந்திருந்த நிறுவனத்தின் பிரதிநிதிகள் நெனோ நைதர்சன் சேதன திரவ உர பாவனை தொடர்பாக விளக்கமளித்தார்கள். இந்த குழுவினர் ஒரு வார காலம் தங்கியிருந்து விவசாயிகளுக்கு தேவையான விளக்கங்களை வழங்குவார்கள் என பரந்தன் கமநல அபிவிருத்தி திணைக்களம் அறிவித்தது. அனுராதபுரம் மாவட்டத்தில் இம்முறை பெரும்போகத்தின் போது நெல் உற்பத்தியை மேற்கொள்ளும் வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மாவட்டத்தின் 9 பாரிய நீர்த்தேக்கங்களின் கீழ் இவ்வுற்பத்தி திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ராஜாங்கனைய பதவிய ஹுருளுவெவ நாச்சாதுவ மக கணந்தராவ மக விளச்சிய நுவரவெவ திசாவெவ பாகல்கட ஆகிய நீர்த்தேக்கங்களின் கீழ் இவ்விவசாய நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதற்காக 7,025 ஏக்கர் காணிகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இதில் சுமார் 40,000 ஏக்கர் காணிகளின் ஆரம்பகட்ட வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டு 60% வரையில் நிறைவடைந்துள்ளதாக விவசாய வதிவிட முகாமையாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். இரக்காமம் பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட இரக்காமம் 2 பிரிவு சௌபாகியா ஆடு வளர்ப்பு உற்பத்தி கிராமமாக தெரிவு செய்யப்பட்டுள்ளது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் சௌபாகியா வேலை திட்டத்தின் கீழ் இது முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த திட்டத்திற்காக மதினாபுரத்தில் முதல் கட்டமாக பயனாளிகள் சிலருக்கு ஆடுகள் வழங்கப்பட்டதுடன் ஆலோசனைகளும் வழங்கப்பட்டன. அத்துடன் அங்கு சமுர்தி பயனாளிகளுக்கு வாழ்வாதார உதவிகளும் பாடசாலை மாணவர்களுக்கு சிப்தொர புலமை பரிசில்களும் வழங்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அக்குரணை நகரை குறுகிய மற்றும் நீண்டகால வேலை திட்டத்தின் மூலம் வெள்ளத்தடுப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மத்திய மாகாண ஆளுநர் லலித்யூ கமகேயின் விசேட பணிப்புரையின் கீழ் இது முன்னெடுக்கப்படுகின்றது. அதன்படி குடுகல பாலத்தை நிர்மாணிப்பதற்கு 3 கோடி ரூபாய் செலவிடப்படுகிறது. வடமத்திய மாகாண வைத்தியசாலைகளுக்கு ECG இயந்திரங்கள் இலவசமாக பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளன. கொழும்பிலுள்ள தனியார் நிறுவனம் ஒன்றினால் இராஜாங்க அமைச்சர் சன்ன ஜயசுமனவிடம் இவை கையளிக்கப்பட்டன. இவற்றின் பெறுமதி சுமார் 10 லட்சம் ரூபாயாகும். மாகாணத்தின் முக்கிய வைத்தியசாலைகளுக்கு இவற்றை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அனுராதபுர மாவட்ட தலாவ பிரதேச செயலக பிரிவின் குமார எளிய தேவன கம்மானய துன்வன கம்மானய ஆகிய கிராமிய பிரதேசங்களிலும் அனுராதபுரம் பலாகல பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட நெல்லியகமவிலும் காட்டு யானைகளின் தொல்லை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாகவும் பிரதேச மக்கள் தெரிவித்துள்ளனர். இங்குள்ள நெல் குரக்கன் தென்னை வாழை பலா போன்றவற்றை இவை அழித்து வருவதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். சீரற்ற காலநிலை காரணமாக யாழ்ப்பாணத்தில் 10,310 குடும்பங்களைச் சேர்ந்த 34,219 பேர் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். 47 குடும்பங்களைச் சேர்ந்த 164 பேர் 4 இடைத்தங்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். இவர்களுக்கான சமைத்த உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளன. இதேவேளை யாழ்ப்பாணத்தில் நிலவிய சீரற்ற காலநிலையினால் ஒரு வீடு முற்றாகவும் 112 வீடுகள் பகுதி அளவிலும் சேதமடைந்துள்ளன. மருத்துவ பொருட்களை உரிய இடங்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய நவீன வசதிகளுடனான லொரிகள் மாவட்ட சுகாதார சேவைகள் அலுவலகங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. 9 மாகாணங்களுக்காக 9 லொரிகள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஆசிய அபிவிருத்தி வங்கி இதற்காக 945 லட்சம் ரூபாயை ஒதுக்கீடு செய்துள்ளது. அனுராதபுரம் பொலன்னறுவை ரத்தினபுரி கேகாலை கண்டி நுவரெலியா மாத்தளை பதுளை முனராகலை ஆகிய மாவட்டங்கள் பிரதேச சுகாதார சேவைகள் காரியாலயங்களுக்கு இவை வழங்கப்பட உள்ளன. மருத்துவ பொருட்களை நவீன முறையில் கொண்டு செல்வதற்கான விசேட வேலை திட்டத்தின் கீழ் இது திட்டமிடப்பட்டுள்ளது. உலக உணவு திட்டத்தின் கீழ் வவுணதீவு பிரதேசத்தில் பால் உற்பத்தியாளர்களுக்கு பால் கொள்கலன்கள் வழங்கும் நிகழ்வு மண்டபத்தடி கால்நடை அபிவிருத்தி அலுவலகத்தில் இடம்பெற்றது. தெரிவு செய்யப்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த 83 சிறு கால்நடை வளர்ப்பு பண்ணையாளர்களுக்கு இந்த கொள்கலன்கள் வழங்கப்பட்டன. இதன்போது மாடு வளர்ப்பு தொடர்பாகவும் பால் உற்பத்தியை அதிகரித்தல் தொடர்பான விளக்கங்களும் கால்நடை வைத்தியர்களினால் வழங்கப்பட்டன.
முல்லைத்தீவு மாவட்டத்தில் இம்முறை 53,255 ஏக்கர் நிலப்பரப்பில் பெரும்போக நெற்செய்கை மேற்கொள்ளப்பட உள்ளது. இதுவரையில் 38,370 ஏக்கரில் நெற்செய்கை நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பிரதி மாகாண விவசாய பணிப்பாளர் யாமினி சசீலன் தெரிவித்துள்ளார். தயாரிப்பு பிரியதர்சினி செல்வதுரை, மேற்பார்வை சாந்தி வீரசிங்க. 5 நிமிடங்களில் நாடளாவிய செய்திகள். இது செய்தி மற்றும் தமிழ் நடப்பு விவகார பிரிவின் தயாரிப்பு.